என் தகப்பன் இறந்ததை காட்டிலும் ஒரு படி மேல் அண்ணன் இறந்தது என் மனதை வேதனையில் அழுத்தியுள்ளது. எல்லாம் உள்ள இறைவன் இறைவனுடைய அவர் வரவேற்கும். ஜெய் ஸ்ரீராம். ஆண்டவா, என்னென்னும் வாழ வேண்டும். ஆத்மா அவர் இறந்தாலும் அவர் ஆத்மா எல்லாரோடும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஒரு நாள் கேப்டனுடன் சண்டை காட்சியில் நடிக்கவிருந்த இந்தி வில்லன் வரவில்லையாம். அதனால் ஷூட்டிங் கேன்சல் ஆகி வெளியே வந்துட்டு இருந்திருக்காரு கேப்டன். அப்போ அங்கே ஒரு ஓரத்தில் பான்பிராக் போட்டு துப்பிட்டு இருந்தாராம் பொன்னம்பலம். அதை பார்த்த கேப்டன் தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு, யார் இந்த காட்டான், ஆள் வர்றதை கூட பார்க்காம கண்ட இடத்துல துப்பிட்டு இருக்கான் என கேட்டிருக்காரு. அந்த இந்தி வில்லனுக்கு டூ போட வந்த ஆள் தான் சார் இவர் என உதவியாளரும் கேப்டன் கிட்ட சொல்லியிருக்காரு. கேப்டன் உடனே அவரையே அந்த ரோல் பண்ண சொல்லுங்க என சொல்லி அவரோட வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கினாராம். சில மாதங்கள் கழித்து பொன்னம்பலத்தோட தங்கைக்கு கல்யாணம் வைத்திருந்தாராம். 19ஆம் தேதி கல்யாணமாம். 16ஆம் தேதி ஷூட்டிங்கில் கேப்டனை சந்தித்தாராம் பொன்னம்பலம். கல்யாண செலவுக்கு எதுவும் உதவி வேணுமா என்று கேப்டன் பொன்னம்பலத்திட்ட கேட்டாராம். எப்படியோ பாதிக்கு மேலே சமாளிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தேவை என சொல்லியிருக்காரு. உடனே கேப்டன் அவர்கள் சில வாரங்கள் கழித்து எடுக்க வேண்டிய இருவருக்குமான சண்டை காட்சியை இயக்குனரிடம் பேசி 18ஆம் தேதி இரவே எடுக்க வைத்திருக்காரு. பகல் முழுவதும் வேற படத்தில் நடிச்சுட்டு பொன்னம்பலத்திற்காக இரவில் அந்த காட்சிகளை நடித்து கொடுத்தாராம். பிறகு வீட்டுக்கு போய் குளித்து விட்டு மண்டபத்திற்கு வந்த கேப்டன் பொன்னம்பலத்திடம் 50,000 ரூபாயை கொடுத்து, இது உன்னோட சம்பளம் என்று சொன்னாராம். இப்படி பலருக்கும் பல உதவிகளை செய்த கேப்டனை இன்று நாம் இழந்திருக்கிறோம்.